வணக்கங்க நம்ம பிரதமர் வந்து ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ரெட் ஃபோர்ட்ல ரம்பார்ட்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் பேசினார் முதல்ல ஏன் ரெட் ஃபோர்ட்டில் நேரு குடியேற்றினாருலேன்னு அதுலேருந்து ஆரம்பிப்போம் இதை இந்திரா காந்தி ஒரு ஸ்பீச்சில் சொல்லி அங்கே ஆரம்பிச்சு சுதந்திர தினத்துக்கு ரெட் ஃபோர்ட்ல ஏன் குடியேற்றுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு பிஜேபி உண்மையே பேசாது என்றும் பொய் இன்றைக்கும் பொய் மற்றவங்கெல்லாம் பத்து உண்மையில் ஒரு பொய் பேசினா பிஜேபி வந்து பத்து பொயில ஒரு உண்மை இருக்கும் இத்தனை நாள் அவங்க என்ன சொன்னாங்க நேருவை வந்து போஸை மதிக்கலை போஸை காலி பண்ணார்னு அதுக்கப்புறம் இந்த அனிதா போஸ் பஃப்னு போஸோட இருக்கிற ஒரே பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா எங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதே நேரு தான் அவர் சொந்த பணத்தில் எம்பசி மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு நானே வந்து இந்தியாவுக்கு வந்தபோது நேரு வீட்டிலெலாம் தங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அதெல்லாம் புறம்பாமல் நம்ம வந்து போஸை வந்து நேரு மதிக்கலேருந்து வாட்ஸ்அப் அங்கு வாட்ஸ்அப் ஆண்டிலாம் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ரெட் ஃபோர்ட்டில் ஏன் நம்ம கொடியேற்றுறோன்னா போஸும் நேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆசாத் ஹிந்து ஃபௌஜில் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஜாப்பனீஸோட சேர்ந்து போர் நடத்தும் போது போஸ் சொன்னது டெல்லி செலோ அப்படின்னா டெல்லியை போ டெல்லியில போய் நம்ம கொடி வந்து ரெட் ஃபோர்ட்டில் ஏற்றுவோம் அப்படின்னு பல இடத்துல போஸ் பேசினதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் நண்பர் இறந்துட்டாரு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து ஃபோர்ட்டில் கொடியை தீனதே போசோட டெல்லி செலோ அப்படின்னு சொன்னதை இதை ஒரு ஸ்பீச்சில் இந்திரா அம்மையார் ரெட் அதுவும் இருந்தே பேசுறது அதை பிரியங்கா காந்தி ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ போஸை நாங்கள் மதிக்கலைன்னு சொன்னதே ஒரு பெரும் பொய் இந்திரா காந்தி ஸ்பீச் இருக்குது அதில் ஒரு கட்டிங் எடுத்து பாருங்கள் நீங்களே பிரியங்கா காந்தி ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே கிளியராக இருக்குது ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இப்போ வருவோம் பல பொய்களை முதல் பொய் குளோபல் ஏஜென்சிஸ் எல்லாம் இந்தியாவை பிரைஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு குளோபல் ஏஜென்சிஸ் பிரைஸ் பண்றதுன்னா இந்தியாவோட ரேங்க் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு ஊர்ல

ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன்லேருந்து குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களையும் நடத்துகிற வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் ரொம்ப மோசமான இருக்குது இதில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இந்தியா இருக்குது முன்னாடி சர்வேல நூற்றி ஒரு இருபத்தொரு கண்ட்ரி தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் நூற்றி ஏழு நூற்றி பதினாலு இடம் அதே ரொம்ப மோசம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கேருந்து நூற்றி இருபத்தி ஏழுக்கு இறக்கி விட்டுருக்கிறாரு மோதி பெண்களை நடத்துறது இதெல்லாம் மணிப்பூருக்கு முன்னாடி பிரிஜ் பூஷனுக்கு முன்னாடி பிரிஜ் பூஷனையும் மணிப்பூரையும் சேர்த்தோன்னா நம்ம எங்கே போய் முடிப்போம்னு நம்மளுக்கு தான் தெரியும் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு ஃப்ரெஷ்ஷு இண்டெக்ஸ்னு ஒன்று பார்ப்பாங்க அதாவது எவ்வளோ தூரம் இருக்குன்னு அது நூற்றி அறுபத்தி ஒரு பொசிஷன் இதுக்கு மேலே கம்மியாகவே போக முடியாதான் அதாவது சைனா பர்மா அப்படி ஆர்மி ரூல் இருக்கிறது அது பாகிஸ்தான் கூட நம்மளோட ஜாஸ்தியாக இருக்காங்களாம் அதனால ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸு ரெண்டு அதாவது நம்மளுக்கு எவ்வளோ ஃபுட் செக்யூரா இருக்கு நம்ம பாப்புலேஷனுக்கு எவ்வளோ நம்மளுக்கு சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்தோம் இதை இந்தியாஸ் ரேங்கிங் அதாவது ஃபுட்டு செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ல நூற்றி பதிமூணு கண்ட்ரியில் இன்றைக்கி நம்ம அறுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கிறோம் எங்கேயுமே நீங்கள் டாப் டென்னில் இல்லை எங்கேயும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எவ்வளவு சொல்லல சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பத்தாவது பொசிஷன் எக்கானமியில் இருக்கோம் அப்படின்னு டுடே தி எஃபர்ட் ஆஃப்ரட் அண்ட் ஃபார்ட்டி க்ரோர்ஸ் லார்ஜஸ்ட் பொசிஷன் கவுண்டர் ஃபர்ஸ்ட் நான் முதல்ல புரிஞ்சுப்போங்க நம்மளோட எக்கானமி பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில மூணாவது இடத்துக்கு எப்பவும் மன்மோகன் சிங் காலத்திலே வந்துடுச்சு அதனால நீங்க நினைச்சா வந்து டாலர் வேல்யூ எடுத்துப்பீங்க நினச்சா பர்ச்சேசிங் பவர் எடுத்துப்பீங்க பிரதமர் என்ன சொன்னார் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஆக்கிறேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீக்குள்ளார் இன்னும் நம்ம த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன்ல தான் இருக்கிறோம் அதனால சும்மா கோல் போஸ்டை மாற்றாம உண்மையை பேசணும் இந்த இம்பேக்ட் டிமானிட்டைசேஷன்னால எவ்ரி குவார்ட்டர் டில் நம்ம கோவிட் வர வரைக்கும் எவ்ரி குவார்ட்டரில் குரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பித்து கோவிட் வரத்துக்கு முன்னாடி கடைசி குவார்ட்டரில் நம்ம குரோத்து த்ரீ பாயிண்ட் ஒன் இருந்தது கோவிடுக்கு அப்புறம் அந்த த்ரீ பாயிண்ட் ஒன் குரோத்ல இருந்து விழுந்து ஏழரை பர்சன்ட் கீழே விழுந்துருச்சுன்னு கார்மெண்ட் சொல்லுது நூறு இருந்தது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு கார்மெண்ட் சொல்கிற ஃபிகர் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழுன்னு கார்மெண்ட் சொல்லுது அதுக்கு அடுத்த வருஷம் நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குரோத் ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்க நூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு விழுந்துட்டீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஒம்பது ஏறினீங்கன்னா ஒன்பது ஏறினிங்கன்னா ஏறலை அதனால் தொண்ணூற்றி ரெண்டில் ஏழு பர்சன்ட் தான் ஏற்றி ஒம்பது பர்சன்ட் ஏறினா கூட எட்டு பர்சன்ட் பர்சன்ட் குரோத்து அப்போனா தொண்ணூத்தொம்போதில் போய் நிற்கிறீங்க அந்த நூறுக்கு வரத்துக்கே உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு எங்கேருந்து விழுந்தீங்களோ அந்த லெவல் வரதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த ரெண்டு வருஷம் குரோத்தே இல்லை உலகத்தில் எந்த மேஜர் எக்கானமியும் இந்த லெவலில் குரோத்து குறையலை ஒரு வருஷம் இந்த ஒம்பது பர்சன்ட் குரோத் வந்த அப்புறம் பொத்துன்னு விழுந்து இப்போ திரும்பி ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டு குரோத் வந்துடுச்சு வேர்ல்டு பேங்க் இஎம்எஃப்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் குறைஞ்சி சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது ஸோ அந்த டீசல் ரேஷனை நம்ம சேர்த்தோம்னா நம்ம இருந்த இடத்துலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட ஏறலைங்கிறது தான் பத்து வருஷத்தில் உண்மை இதுக்கு முழு காரணம் டிமானிட்டைசேஷனும் கோவிட் தான் கோவிடில் நீங்கள் மற்ற ஊர் மாதிரி பெருசாக எந்த ரிகவரி பண்ணலை ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட குரோத் ரேட்டு ஃபைவ் நைன் தான் இருக்கும் சொல்றாங்க இதனால நம்ம செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் லார்ஜஸ்ட் குரோயிங்லாம் கிடையாது அம்மையார் சொல்றது முத்தலும் உண்மை கிடையாது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பிரிண்ட்ல எழுதி

பத்து பேர் எழுநூத்தி இருபது ரூபா ஓன் பண்றாங்க முதல் அஞ்சு பேர் அறுபத்தி ரெண்டு ரூபா ஓன் பண்றாங்க கடைசி இருக்கிறவன் ஆமா அது என்ன சொல்றாங்க கடைசி ஐம்பது பர்சன்ட் பாட்டம் பிப்டி பர்சன்ட் வந்து ஓன்ஸ் ஒன்லி த்ரீ பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் வெல்த் நூறு பேர்ல கடைசி ஐம்பது பேருக்கு மூணு பர்சன்ட் ஆஃப் சொத்து தான் இருக்கு டோட்டல் நேஷனல் இன்கம் ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல பதிமூணு பர்சன்ட் தான் இருக்கு இதை தான் நானும் ரொம்ப நாளா சொல்றேன் கேஷேப் ரிகவரியில பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறான் ஏ இன்னும் ஏழையாவே ஆயிட்டு இருக்கிறான் உங்களால செருப்பும் வாங்க முடியல உள்ளாடைகள் வாங்க முடியல பணக்காரன் பெரிய பெரிய காரா வாங்குறான் உள்ளாடை கம்மியாயிடுச்சு செருப்பு சேல்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்றதை விட்டுட்டு பெஞ்சு கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க இதுல சைக்கிள் கம்பெனி சேல்ஸ் பாருங்க என்ட்ரி லெவல் சேல்ஸ் கம்மியாயிருக்கு அப்படின்னா மிடில் கிளாஸ்ட காசு இல்ல பணக்காரன்ட்ட காசு இருக்கு குரோத்தும் வரல ஆயிருந்தா கூட யாருக்கு லாபம் இந்தியா தேர் ஹஸ் பீன் அன் அன்பிரசிடன்ட் சர்ஜ் இன் இந்தியாஸ் குரோத்ங்கிறாரு இந்தியாவோட குரோத் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஜூலை மாசத்துல இந்த பிரதமர் பேசின ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிப்டீன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் குரோத் குறைஞ்சு முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் இருந்த மர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இப்போ முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் ஆயிடுச்சு ஆறு மாசமா வரிசையாக சர்ஜிக்கிட்டு இருக்குது அதாவது பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச சரிவு ஜூலை வரைக்கும் சரிஞ்சிருக்குது இருக்குது இது என்ன ஃபாஸ்ட் குரோத்துன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு எக்ஸ்போர்ட் சர்ஜா ஆச்சுன்னா குறையணும் ஏற்றுமதி சர்ஜா ஆச்சுன்னா தலைவர் சொல்ற மாதிரி அப்போவுங்க ட்ரேட் டெபிசிட் குறையணும் ட்ரேட் டெஃபிசிட் இரநூத்தி அறுபத்தேழு பில்லியன் டாலர் ஏறி இருக்கு நாற்பது பர்சன்ட் ஏரி இருக்குது அதாவது போன வருஷம் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பில்லியன் டாலர் இருந்தது இப்போ இரநூத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் ஆகிருக்குது நாற்பது பர்சன்ட் சர்ஜ் ஆகிருக்கு கல்வானில் நம்ம வீரர்களை சைனா ஆர்மி சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் டெவிசிட் முப்பத்தி மூணு பில்லியன் டாலர் இருந்தது சைனாவோட கல்வான் கிளாஸ் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி டூலேருந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல நூற்றி ஒரு பில்லியன் டாலர் வெறும் சைனா மட்டும் இரநூத்தி அறுபத்தி ஏழு பில்லியன் டோட்டல் டெபிசிட் நம்ம எதிரி சைனாவோட மட்டும் நூற்றி ஒரு பில்லியன் டாலர் டெபிசிட்டு பிரதமர் சிங்கிற வார்த்தையை பேசவே மாட்டேங்கிறாரு எழுபத்தஞ்சு வருஷத்தில் முதல் வாட்டி நம்ம சைனாவோட செஞ்சுரி பர்த் டெபிசிட் அடிச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடுத்தது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலாம் ஊரை விட்டு ஓடி போயிடுறான் ஃபோர்டு ஓடி போயிட்டான் அது மாதிரி மெட்ரோ ஓடி போயிட்டான் அது மாதிரி கார்லி போயிட்டு ஹீரோ மூலமா வராமெல்லாம் ஓடி போயிடுறான் சிப்லா மாதிரி பல வருஷமா இருக்கிற ஜெனரிக் கம்பெனியெல்லாம் ப்ரமோட்டர் கம்பெனியை ப்ரமோட்டர் ஷேரை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன இந்தியன் லோக்கல் கம்பெனி வெள்ளகாரன்ட்டு வித்துடுறான் வெள்ளகாரன் வந்து கம்பெனியை இழுத்து மூடிடுறான் ஸ்டார்ட் அப் எம்எஸ்எம்இ பத்தி பேசியிருக்காரு அதனால தான் இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன் இந்த யூத் இன் கண்ட்ரி ஹேவ் கிவன் ஸ்பேஸ் இன் இந்தியா இந்த டாப் த்ரீ எக்கோ சிஸ்டம்ஸ் இந்த வேர்ல்டு கவுண்டர் என்ன இப்போ ரீசெண்டாக பைஜூஸ் என்ன ஆகிருக்குன்னு பல நான் பேசியிருக்கிறோம் எவ்வளோ பேர் பைஜூஸ் வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்கிறோம் ஒரு லேடி வீடியோவும் இதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன் பைஜூஸில் ஸ்டார்ட் அப்பில் அவங்களை எப்படி நடத்தினாங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு அந்த லேடி சொல்லியிருக்கு एक मेल आया जिसमें सडन टर्मिनेशन का मेल था वो सात दस में मेरी मीटिंग थी और इन्होंने मुझे निकाल दिया डेढ़ साल मैंने काम किया एक छुट्टी नहीं थी और कुछ एक रीअसाइनमेंट नहीं था कुछ भी प्रॉब्लम नहीं थी मैनेजर ने कहा परफॉर्मेंस के बेस पे हुआ बिहेवियर के बेस पे हुआ एच ने बोला ऐसी कोई बात ही नहीं थी ये चाह रहे हैं कि हम फोर्सफुल रेजिग्नेशन दे दें और इस चीज़ के लिए ये बोल रहे हैं कि अगर आप अपने आप रेजिग्नेशन दे रहे हो तब आपको एक तारीख को सैलरी मिलेगी अगर आप इमीडिएट अगर आप चाहते हो कि कंपनी कंपनी आप आपकी आपको निकाल दे तब आपको आज की रेट में निकाल दिया जाएगा लेकिन सैलरी में तीस से पैंतालीस दिन टाइम लगेंगे तो वो तीस से पैंतालीस दिन मैं खाने के लिए कहाँ से लाऊँगी मेरे घर पर कोई और नहीं है जो मैं मैं काम कर सके बाइजू सर आपने टाउन हॉल में बोला था आज मैं आपको बोल रही हूँ உண்மை என்னன்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கிற இந்தியன் வந்து ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த வேர்ல்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ்ல இந்தோனேஷியா பங்களாதேஷ் பூட்டான் கூட நம்மளோட லோவர் யூத் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு ஜி டுவெண்ட்டில ஏன்னா ஜி டுவெண்டி மீட்டிங் போட போற தலைவர் ஜி டுவெண்ட்டில மேக்சிமம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டாப் ஃபைவ்ல இந்தியா இருக்கு அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தி லட்சம் யூத்துக்கு டிபிடி மூலமாக ஸ்டைஃபண்டு கொடுப்போன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த ஸ்டைஃபண்டை பற்றி பட்ஜெட்லேயே பேசலை பட்ஜெட்டில் பேசாமல் எங்கேருந்து காசு கொடுப்பீங்க பிரதமர் நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம்னு பற்றி ஒன்று பேசினார் அது பட்ஜெட்டில் ஒன்றுமே அலக்கேஷன் இல்லை அதனால் நீங்கள் இருபத்தஞ்சு கோடி ரூபா என்ஏபிஎஸ்க்கு போன பட்ஜெட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீல இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க அது வெறும் விளம்பரத்துக்கு தான் போகும் எங்கேருந்து பணம் வரும்னு சொல்லுவீங்க இந்தியாவில் எஃப்டிஐ பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பேசுறதில்ல ஸ்லோ டவுன் இன் டென் இயர்ஸ் எஃப்டிஐயில் இப்போ தான் நடந்திருக்குது இருபத்தேழு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு இந்தியன் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் இன்னும் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது இந்த இப்போ உங்களுக்கு பாருங்கள் பைஜூஸ் கவுத்திட்டான் ஸ்விஜி நிறைய இடத்துல ஆளை குறைச்சிட்டான் ஓலா இப்போ வந்து லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பல ஸ்டார்ட் அப் கம்பெனியும் இழுத்து மூடி இருக்கிறாங்க அதனால இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கேபிட்டலுங்கிறது அமெரிக்காலேன்னு மருந்துன்னு இருந்தது இன்னும் வரதில்லை ஆக மொத்தம் இது முதல் இன்ஸ்டால்மெண்ட் எக்கானமியை பற்றி பேசியிருக்கிறேன் பல மூணு இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறேன் அவர் சொல்கிறது ஒன்று நடக்கிறது வேறு நன்றி வணக்கம்